இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முடக்கியது அரசு. பாதிப்படைந்த கிராமப்புற மாணவர்கள் மீண்டும் செயல்படுத்த ஆட்சியரிடம் மனு அளித்த தன்னார்வலர்கள். தமிழகத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கவும் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கடந்த 2021 பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தியது. இத்திட்டத்தில் மாவட்ட அளவில் பல ஆயிரம் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் மாலை நேரங்களில் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வந்தனர். அவர்களுக்கு மதிப்பு ஊதியமாக மாதம் ₹1000 வழங்கப்பட்டு வந்தது. கொரோனா காலகட்டத்தில் திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்தது. மேலும் கடந்த மே மாதம் மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டதால் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வகுப்புகள் நடக்கவில்லை. தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையிலும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வகுப்புகள் தொடங்கப்படவில்லை. இதனால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னார்வலர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த திட்டத்தை தொடர வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது, கடந்த 3 இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தி வருவதாகவும், அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைந்து வந்ததாகவும், கடந்த மே மாதம் முதல் இந்த திட்டத்தை மேம்படுத்தப் போவதாக கூறினார்கள். ஆனால் ஜூலை மாதம் தொடங்கப் போவதாக கூறியிருந்தனர். ஆனால் தற்பொழுது இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளனர். பிரைமரி, அப்பர் பிரைமரி என்று வகுப்புகள் எடுத்து வந்ததாகவும், அதில் அப்பர் பிரைமரி முழுவதும் நிறுத்திவிட்டதாக, மேலும் பிரைமரி ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு மட்டும் செயல்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் எனவும் கூறியவர்கள், இதனை அனைத்து குழந்தைகளுக்கும் செயல்படுத்த வேண்டும். அனைத்து குழந்தைகளும் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. நாள்தோறும் தினக்கூலிக்கு வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளன. மேலும் தினக்கூலிக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள இத்திட்டம் பயனுள்ளதாக இருந்ததாகவும், இந்த திட்டத்தை ரத்து செய்ததால் அவர்கள் பாதிப்படைந்து உள்ளதாகவும், எங்களுக்கு அரசு கொடுக்கின்ற மதிப்பூதியம் ₹1000 முக்கியமில்லை என்றும், அவர்கள் குழந்தைகளை பராமரிக்க சேவையாக செய்து வந்ததாகவும், பணியை தொடர வேண்டும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம் சார், என் பேர் லதா. நாங்கள் இல்லம் தேடி கல்வி மையம் தன்னார்வலர்கள் சார்பாக கோயம்புத்தூர்லேருந்து எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோங்க சார். கடந்த 3 வருஷமாக வந்து இல்லம் தேடி கல்வி மையம் வந்து நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருந்தோங்க சார். பகுதி வயசாக வந்து குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் குழந்தைங்க எல்லாமே நாங்கள் சென்டருக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மே மாதத்துலேருந்து மேம்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, நாங்கள் வந்து ஜூனில் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜூலையில் ஓப்பன் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போன வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி மையத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதா வந்து எங்களுக்கு நியூஸ் வந்திருக்குங்க. அப்பர் பிரைமரி, பிரைமரி ரெண்டு விதமாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்பர் பிரைமரி வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள், பின்படுத்தப்பட்டோர், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் நடக்கணும். இப்போ வந்து எல்லாருமே ஃபீஸ் கட்டி வர முடியாத குழந்தைங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தினக்கூலிக்கு போகிற பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் போயிடுறோம், குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னும்போது குழந்தைங்க இங்கே வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்குமே ஒரு குரூப் இருக்கும்போது நாங்கள் குழந்தைங்க வர்றது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு தெரிகிற மாதிரி அந்த குழுவில் வந்து போடுவோம். அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து வராத குழந்தைங்கள டீச்சர்ஸ் கேட்கும்போது டீச்சர்ஸ் திட்டுவாங்கன்ற ஒரு இதுலேயும் வந்துட்டு இருப்பாங்க. சேம் நாங்கள் வந்து லெசன் பிளானிங் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விதமாகட்டும், டிஎல்எம் ஆகட்டும், எல்லாமே குழந்தைங்களுக்கு புரிகிற விதமாகவும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து திடீர்னு இது ஸ்டாப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் பேரண்ட்ஸுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஊதியமாக 1000 தந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதை வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்கலைங்க சார். எங்களுடைய பணியை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ இதில் நாங்கள் இருக்கிறனால குழந்தைங்க 4:30 வந்துடுவாங்க. ஸோ 4:30 வந்தாங்கன்னா ஒரு சில குழந்தைங்க 8 வரைக்குமே இருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இருப்பாங்க. இப்போ இதனால் வந்து அவங்களாலேயும் வர முடியதில்லை, பார்த்துக்க முடியதில்லை, நாங்களும் எந்த வேலைக்கு போகலைங்க சார். இதுதான் இது வந்து அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணிகிட்டு இருந்தேன் அரசு பள்ளி மாறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு வீடாக போய் குழந்தைங்கள வந்து அரசு பள்ளியுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி அங்கே இருக்கிற ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே சொல்லி, இப்போ வந்து குழந்தைங்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்குது. எல்லா அரசு பள்ளி எல்லா இதுலேயுமே சேர்க்கை வந்து அதிகமாக இருக்குது. எல்லா இதுலேயுமே நாங்கள் வந்து ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களை வந்து இப்போ திடீர்னு இப்படி ஸ்டாப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார். குறிப்பிட்ட சார் அரசாங்கம் வந்து எங்களுக்கு அந்த இதுலேருந்து தாங்க சார் எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. எங்களுக்கு டெலிகிராம் குரூப்லேயுமே இல்லம் தேடி கல்வி குரூப்லேயும் போட்டிருக்காங்க. எங்களுடைய ஒரு ஒரு ஒன்றியத்தின் சார்பாகவும் போட்டிருக்காங்க, எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்கங்க சார். இப்போ வந்து நாங்கள் மனு தரலான்னு உள்ளே போனோங்க சார். உள்ளே போனதுக்கு இப்படி நடந்ததே தெரியலன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருச்சிலையுமே பேப்பர்லலாம் வந்திருக்குங்க சார், நியூஸ்லேயுமே வந்துச்சுங்க, தூத்துக்குடி எல்லாமே வந்து தன்னார்வல் வந்து வேணும்னு தந்திருக்காங்க. இப்போ ஐடிகேயில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து, அதாவது நடுவில் சீர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து ஐடி கிளாப்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணதில் ஒரு சிலங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குங்க சார். ஆனால் அது வந்து யாருக்குமே மற்றவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி மையம் வந்து தொடர்ந்து நடக்கணும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, ரொம்பவே ஒரு வரவேற்பு வந்து இருந்தது. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். இது வந்து கண்டினியூ ஆகணும். வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் செல்வராணி. கோயம்புத்தூர் மாவட்ட கல்வி தன்னார்வலர்கள்
நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். இப்போ இல்லம் தேடி கல்வி வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். 3 வருஷமாக வந்துட்டு முதலமைச்சர் ஆரம்பித்த திட்டம் வந்து இது இல்லம் தேடி கல்வி. இந்த இல்லம் தேடி கல்வி வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு தன்னார்வலராகிய நாங்கள் ஒவ்வொருவரும் வந்துட்டு பாடுபட்டுருக்குறோம். ஒரு அர்ப்பணிப்போடு வந்து நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். ஸோ இதுவரைக்கும் இந்த இல்லம் தேடி கல்வி மூலியமாக நிறைய நன்மைகள் வந்துட்டு மாணவ செல்வங்களும் சரி பெற்றோர்களும் அடைஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இல்லம் தேடி கல்வி தொடர்ந்து செயல்படும்படி எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார், என் பேர் லதா. கோயம்புத்தூர் தன்னார்வலர்கள் சார்பாக வந்திருக்கோம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 வருஷமாக இல்லம் தேடி கல்வி மையம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தோங்க சார். மே மாதத்துலேருந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது மேல்படுத்த போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் சொல்லி சார் ப்ளீஸ் ஒரு